சரிங்க, இன்றைய நம்மளுடைய தலைப்பு நம்ம சொன்ன மாரி தமிழ் தேசியமும் இளம் நாட்டிசமும். தமிழ் தேசியத்தை பற்றி ஒரு சில கேள்வி. அந்த அதாவது நீங்கள் போன வாரம் இதே நிலையத்தில் வந்து சொல்லியிருந்தீங்க, கட்டபொம்மன் வீரபாண்டியன் வந்து ஒரு தெலுங்கர், அவர் வந்து ஒரு திருடர் என்றும் அடையாளம் காட்டுறீங்க, கொள்ளைக்காரர் அந்தமாரி நீங்கள் ஒரு அடையாளம் காட்டுறீங்க. அது வந்து ஒரு சில பேர் மாய டைம்ஸ் கேட்டிருந்து, இப்போ இந்திய அரசே அவருக்கு வந்து ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்காங்க. ஆமாம், ஸ்டாம்பே வெளியிட்ட உரத்தில் வந்து இவர் எப்படி இப்படி வந்து ஒரு அநீதியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றார் பாரிசாலன் அவர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. உங்க கருத்து? இல்லை, இந்திய அரசு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெள்ளைக்காரர்களுக்கும் கூட ஸ்டாம்ப்லாம் வெளியிட்ருக்கிறாங்க. நாய்க்கும் கூட, ராஜபாளையம்னு ஒரு நாய் இருக்குது, அந்த நாய்க்கும் கூட ஸ்டாம்ப் வெளியிட்ருக்காங்க. ஸோ ஸ்டாம்ப் ஒருத்தங்களுக்கு வெளியிட்ருக்காங்கங்கிற ஒரு காரணத்துக்காகலாம் நம்ம வந்து உயர்ந்தவர் அவர் செய்ததெல்லாம் சரி அப்படின்னு நம்ம பேச முடியாது. நம்ம வரலாற்று தகவல்களை எடுத்து தான் பேச சொல்கிறோம். சரி, இவங்களே தான் படம் எடுத்தாங்களே, அவர் கட்டபொம்மனை வைத்து சிவாஜி கணேசன் நடிப்பில் ஒரு தரமான ஒரு படம் இவர்களாலே எடுக்கப்பட்டது. யாரெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மனை விடுதலை போராட்ட வீரர்னு சொல்கிறாங்களோ அவங்களே தான் அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த படத்துலேயே வந்து ஏனாதிப்பிள்ளை வந்து கொள்ளையை அடிச்சுட்டு வர காட்சிகள் அமையுதே, வெள்ளக்காரன் வந்து அதுக்கு தானே வந்து கேட்குறான் ஏன் கொள்ளை அடிச்சிங்க, அரிசி மண்டி ஏன் கொள்ளை அடிச்சிங்கன்னு வந்து தானே கேட்குறான். அப்போ வந்து கட்டபொம்மனுக்கு தெரியாமல் ஏனாதிப்பிள்ளை வந்து கொள்ளை அடித்ததாக அந்த படத்தில் ஒரு மலுப்பல் கொடுத்துருப்பாங்க. மித்தப்படி இதுதான் வரலாறு. வெள்ளக்காரனுடைய ரெக்கார்டுகளை எல்லாத்துலேயுமே வந்து கட்டபொம்மனை வந்து ஒரு பேண்டிட் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் வந்து கட்டபொம்மன் பேர் எப்போ வந்துச்சு. அப்புறம் நீங்கள் அவருக்கு வந்து ஒரு இயற்பெயர் ஒன்று வச்சுருந்தீங்க, பொம்முலு அப்படின்ட்டு. இயற்பெயர் வந்து கெட்டி பொம்முலு நாயக்கர், கெட்டி பொம்முலு நாயக்கர் அதுதான் வந்து அவருடைய இயற்பெயர். அந்த பேரில் தான் அவர் அழைக்கப்பட்டார். அவருடைய தாய்மொழி தெலுங்கு தான். அவர் வந்து தமிழ்நாட்டில் படையெடுத்து வந்து விஜயநகர பேரரசுடைய எஞ்சிய பாளையக்கார வாரிசுகளில் அவரும் ஒரு ஆட்கள். அவர்களுக்கும் எட்டயபுரத்து ராஜாக்களுக்கும் எட்டயபுரம் அவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டே இருந்தது. எட்டப்பன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவங்க அந்த குடும்பத்துக்கும் இவர்களுக்கும் ஆகாது. சரி, ஸோ இந்த 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 முரணில் இவர்களுக்கு வந்து ஒரு பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு பாளையம் இவர்கள் உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் இந்த பாளையக்காரர்கள். இவர்களுடைய வசூல் முறையே வந்து ஒரு கொள்ளை தான். மக்களிடம் வந்து ஒரு இயற்கையான வரி முறை திட்டம்லாம் இவர்கள்ட்ட கிடையாது. மக்கள்கிட்ட வந்து அனைத்தையும் புடுங்கி கொண்டு மக்கள் ஒரு வறுமையான நிலைமையில தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காதறுத்தான் கட்டபொம்மன்னு பழமொழிகள்லாம் இருக்கு, நாட்டார் வழக்கியல் பாடல்லாம் இருக்கு. காதறுத்தான் கட்டபொம்மன்னா வயதானவர்கள் வந்து வேலை செய்து கொண்டிருப்பாங்க, அந்த தொங்கட்டான், அந்த தொங்கட்டானை அறுத்து சென்றான் கட்டபொம்மன் ஒன்று இருக்கு. குழந்தைகளை பூச்சாண்டி கட்டபொம்மன்ட்ட பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்குது. இதெல்லாம் நாட்டார் வழக்கியல் பாடல்கள்ல வந்து கட்டபொம்மனை வந்து கொள்ளைக்காரராகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த வரலாற்று சான்றை வச்சு தான் நீங்க, ஆமா, அந்த வரலாற்று சான்றுகளை வைத்து நான் மட்டும் இதை சொல்லல, இதுங்க ராமநாதபுர வரலாற்று தொகுப்புலயே கட்டபொம்மனை பற்றி அந்த குறிப்புகள் தான் இருக்கு. இடையில வந்துதான் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய பெருமிதத்திற்காக இல்லாத ஆளுமைகளை இருப்பது போல காட்டிக்கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் கட்டபொம்மன். அந்த பிம்பத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக தமிழக அரசாங்கமே சில தவறான போக்குகளை முன்னெடுத்திருக்குது. மற்றபடி கட்டபொம்மனுடைய செயல்பாடு ஒரு போர் வீரன், ஒரு வெள்ளையர்கள் எடுத்து கட்டபொம்மன் சண்டை போட்டான், கண்டிப்பா சண்டை போட்டான். ஆனா அது விடுதலை நோக்கத்திற்காக அல்ல, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன்னை வந்து அரஸ்ட் பண்ணணும், தூக்கில போடணும்னு ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சண்டை போட்ட ஒரு ஆளு, அவ்வளவுதான். அது வந்து மக்களுக்கான விடுதலைக்காகவோ தன்னுடைய நாட்டு மண்ணுக்காக, அவரோட நாடே கிடையாது அது, அப்புறம் இன்னும் அந்த நம்ம மண்ணோட விடுதலைக்காக அவர் ஏன் பேச போறாரு? சரி, ஸோ இதுதான் இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து கட்டபொம்மனை வந்து ஒரு ஆளுமையா நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை, அது மறுக்கிறோம்.